பத்து கோடிக்கு மேல சம்பளம் வாங்குற ஒரு நடிகர், ஒரே ஒரு நடிகர் இந்த உலகை வேலைவா படத்தில் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? வணக்கம், நான் டைரக்டர் ஏ எம் சந்துரு. உலகை வேலைவான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம். இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவர்களுக்கும், இயக்குனர் சங்கத்திற்கும், தயாரிப்பாளர் சங்கத்திற்கும், தமிழ் சினிமாவில் இருக்கும் 24 சங்கத்திற்கும், தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும், திருநங்கைகளுக்கும் கொடுக்க போகிறோம். இந்த உலகை வேலைவா படத்தில் வர வருமானம் எல்லாமே திருநங்கைகளுக்கு கொடுக்க போகிறோம். இந்த உலகை வேலைவா படத்தில் ஒரு பெரிய விஷயமெல்லாம் இருக்குது. என்னென்னா, தமிழ் சினிமா வரலாற்றிலேயே நடக்க முடியாத ஒரு விஷயம், நடக்காத ஒரு விஷயம் இந்த படத்துக்குள்ளே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எந்த மாதிரி ஒரு விஷயம்னு சொன்னால், இந்த படத்தில் ஒரு 15 உதவி இயக்குநர்களுக்கும் ஒரு 15 கண் பார்வை இல்லாதவங்களுக்கும் ரியலாக நாங்கள் மறுவாழ்வு இல்லம் கட்டுறோம். மறுவாழ்வு இல்லம் கட்டி குடியேற்றுறது கதைக்களமாக இருக்குது நம்ம படத்தில். அடுத்தது, பார்வையற்றவங்களுக்கு ஒரு 20-30 பேருக்கு வந்து 100 நாட்கள் உணவு விருந்து, அதுவும் கதைக்களமாக இருக்குது. படத்தோட கிளைமேக்ஸில் வந்து ஒரு ரியலாக ஒரு 10 பார்வையற்றவங்களுக்கு, யாருக்கெல்லாம் வந்துட்டு 2 லட்சம், 4 லட்சம், 10 லட்சம் செலவு பண்ணால் மாற்று சிகிச்சை பண்ணால் பார்வை வருமோ, அவங்கள ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து ரியலாக நாங்கள் கிளைமேக்ஸில் வந்து மாற்று சிகிச்சை பண்ண போகிறோம். மாட்டு சிகிச்சை முடிஞ்ச பிறகு முதல்வர்கிட்ட கொண்டு போயிட்டு அன்பளிப்பு வாங்கிறது கதைக்களமாக போயிட்டு இருக்கோம். இந்த படத்தோட பேஸ் என்னன்னு சொன்னால், படத்துக்குள்ளேயே நாங்கள் ஒரு 5-6 டாக்குமெண்ட்ரி மூவி பண்ணுவோம். 20 நிமிஷம், 30 நிமிஷம்னு சொல்லி ஒரு 5-6 டாக்குமெண்ட்ரி மூவி பண்ணுவோம். ஒவ்வொரு டாக்குமெண்ட்ரி மூவி எடுத்து முதல்வர்கிட்ட அன்பளிப்பு வாங்கிறது தான் கதைக்களமாகவே போயிட்டு இருக்கோம். அந்த டாக்குமெண்ட்ரி மூவியெல்லாம் வந்துட்டு எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு டாக்குமெண்ட்ரி மூவி வந்துட்டு ஒரு பார்வையற்றவருக்கு வந்து மாற்று சிகிச்சை பண்ணுறது, மாற்று சிகிச்சை பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் நாங்கள் டொனேஷன் பண்ணுறோம், மாற்று சிகிச்சை எப்படி பண்ணுறோம், கிளைமேக்ஸில் மாற்று சிகிச்சை முடிஞ்ச பிறகு அவருக்கு பார்வை வருது வரலை அப்படின்றது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கிளைமேக்ஸில் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த மாதிரியே அடுத்தது வந்துட்டு உதவி இயக்குநர்களுக்கு கண் பார்வை இல்லாதவங்களுக்கு மறுவாழ்வு இல்லம் கட்டுறது, அது ஒரு டாக்குமெண்ட்ரி மூவியாக இருக்குது. இதே போல் ஒரு 4-5 டாக்குமெண்ட்ரி மூவி நாங்கள் வச்சுருக்கோம். ஒரு டைரக்டர் வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கே ஒரு சவால் விடுறாரு. அந்த சவால் விட்ட பிறகு அந்த சவாலுக்கு நடிகருங்க யாரெல்லாம் வந்து முன் வந்து அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு ஒரு மணி நேரம் இந்த படத்தில் சம்பளம் இல்லாமல் நடிக்க போகிறாங்க, இது முக்கியமான ஒரு கருவாக இருக்குது. அப்போது இந்த உலகை வேலைவா படத்தோட டைரக்டர் என்ன சவால் விட்டார்? தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம், முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சோம், ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சாருடைய போட்டோவை நடிக்க வச்சோம், 7 தேசிய விருது வாங்கி தர. அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா, 10 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒரு நடிகர், ஒரே ஒரு நடிகர் இந்த உலகை வேலைவா படத்தில் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? 1 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒட்டு மொத்த நடிகர்களும் இந்த உலகை வேலைவா படத்துக்கு 1 லட்சம் ரூபாய் பார்வையற்றவங்களுக்காக 1 லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்க தயாரா? என்ன கேட்டிருக்கேன், நான் இந்த உலகை வேலைவா படத்துக்கு பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணுறேன், இந்த உலகை வேலைவா படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா, கலைஞர் ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம், முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சோம், ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சாருடைய போட்டோவை நடிக்க வச்சோம், நான் 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி 7 தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகு தான் தமிழ் சினிமாவில் இருக்கிற 10 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒரு நடிகரை ஒரு மணி நேரம் நடிக்க சொல்கிறேன். ஏன் அந்த ஒரு நடிகரை ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க சொல்கிறேன்னு சொன்னால், கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடுறேன். இவருக்கு வந்து பார்வை தெரியாது. ஒரு 15 வருஷம் முன்னாடி இவருக்கு பார்வை போயிடுச்சு. இப்போ அவருக்கு மாற்று சிகிச்சை பண்ணால் பார்வை கிடைக்கும். 3 வருஷம் முன்னாடி ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணியிருக்காரு. இவர் பேர் வந்து மகிதீன் அண்ணன். இவர் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணியிருக்காரு. இவருக்கு வந்து பார்வை இல்லை. மாற்று சிகிச்சை பண்ணால் பார்வை வரும். ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணதுமே சொல்லியிருக்காங்க, நீங்கள் 50,000 ரூபாய் கொண்டு வாங்க, 50,000 ரூபாய் கொண்டு வாங்க, உங்களுக்கு மாற்று சிகிச்சை பண்ணலாமுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 வருஷமாக போராடி கஷ்டப்பட்டு ஒரு 25,000 ரூபாய் ரெடி பண்ணி ஹாஸ்பிட்டலில் கட்டார். இப்போது 25,000 ரூபாய் இருந்தால் நான் வந்து மாற்று சிகிச்சை பண்ணுவேன், என்னுடைய கண் பார்வை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். ஆனால் அந்த 25,000 ரூபாய் மட்டும் மேட்டர் கிடையாது, இந்த ஒரு 25,000 ரூபாய் தான் சொன்னால் எங்கள் டீமில் இருந்தால் நாங்கள் கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் அது மட்டும் இல்லை, அவர் இப்போ மாட்டு சிகிச்சை பண்ணுறாருன்னு சொன்னால், மாட்டு சிகிச்சைக்கு முன்னாடி சில கடன் வாங்கியிருக்காரு, ஒரு 50,000 70,000 அந்த மாதிரி கடன் எல்லாம் வாங்கியிருக்காரு அவர்.
மாட்டு சிகிச்சைக்கு பிறகும் ஒரு அஞ்சாறு மாதம் அவர் வேலைக்கு போகக்கூடாது. மகிதின் அண்ணன், பார்வையற்ற மகிதின் அண்ணன் வந்துட்டு ஒரு அஞ்சாறு மாதம் வேலைக்கு போகக்கூடாது. அப்போ அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு மாதத்துக்கு ஒரு 15,000 ரூபாய் போட்டால் கூட 70,000-80,000 வரும். அப்போ மாட்டு சிகிச்சைக்கு ஒரு 30-40,000. முன்னாடி அவர் வாங்கின கடன் ஒரு 30,000 ரூபாய், 50,000 ரூபாய், 60,000 ரூபாய் இருக்குது. மாட்டு சிகிச்சைக்கு பிறகும் ஒரு 5-6 மாதம் வேலைக்கு போகக்கூடாது. அப்போது அது ஒரு 80,000 ரூபாய் இருக்குது. மொத்தமாக ரவுண்டு பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 1.5-2 லட்சம் ரூபாய் இருந்தால் அவர் நிம்மதியாக மாற்று சிகிச்சை பண்ணி அந்த மாற்று சிகிச்சை முடித்த பிறகு ஒரு 6 மாதம் நிம்மதியாக ரெஸ்ட் எடுப்பார். முடிஞ்சால் வாழ்நாள் ஃபுல்லாக அவர் வந்து இருட்டிலே இருக்கார், 15 வருஷமாக இருட்டிலே இருக்கார். மாற்று சிகிச்சைக்கு நம்ம உதவி செய்கிறோம், எல்லோரும் ஒன்று சேர்ந்து உதவி செய்கிறோம். கண்டிப்பாக நடிகர்கள் கண்டிப்பாக முன் வந்து அவருடைய மாற்று சிகிச்சைக்கு உதவி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து அவர் வாடகையிலே இருக்கார். இந்த பார்வையற்ற மகிதி நலனுக்கு நடிகர்கள் முன் வந்து மாற்று சிகிச்சைக்கும் உதவி செய்யணும். அவர் 1 சென்ட்டில் ஒரு இடம் வாங்கி கொடுத்து, அவர் கிராமத்தில் வந்து 1 சென்ட்டில் இடம் வந்து ஒரு 40,000-50,000 தான் சொல்கிறார். அந்த 1 சென்ட்டில் இடம் வாங்கி கொடுத்து ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டி கொடுத்தா வாழ்நாள் முழுக்க வாடகை இல்லாத ஒரு வீட்டில் அவர் சந்தோஷமாக இருப்பார். உண்மை அவர் இப்போ பேச போகிறாரு. மகிதீன் அண்ணா, உங்களுக்கு எப்போ பார்வை வந்தது, எப்போ பார்வை போச்சு, எப்போ ஆக்சிடென்ட் ஆச்சுன்ற ஒரு விஷயம் சொல்லுங்கண்ணா. நடந்தேன், நம்ம கல்யாணம் முடிச்சு 2013 நடந்தது ஆக்சிடெண்ட்டு. 2013 நம்மளுக்கு வந்து கண்ண பாய்மா ஆயிடுச்சுன்னா கண் மருத்துவ கண் இந்த அடைந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்னை டீபெண்ட் பண்ணாங்க. 2013 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டீபெண்ட் பண்ணி ஒரு கண் பார்வை வந்து டோட்டலாக அவுட் ஆயிடுச்சு, நரம்பு கட் ஆயிடுச்சு. இன்னொரு கண் பார்வை கிடைக்கிறக்காண்டி மருத்துவ உதவிக்கு நானும் அந்த ஒரு கண் பார்வையில் என்னால் முடிஞ்சா அந்த 40 சென்டிமீட்டரில் ஒரு 80 சென்டிமீட்டர் பார்வை இருந்துச்சு. அந்த பார்வையிலையும் என்னால் மெக்கானிக் வேலை பார்த்தேன், இருட்டுலையும் பார்க்கலையும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்து அந்த பார்வை வச்சு என் மனைவி குழந்தைங்களை காப்பாற்றுக்காண்டி பல முறைகள் இது பண்ணிக்கிட்டேன். அதனால் இப்போ எனக்கு அந்த சிகிச்சை பண்ணுற உணவு முடியாமல் அந்த மறுபடியும் அந்த அறப்பார்வை இருக்கும்போது நான் எவ்வளோ மைஸ் பண்ணி வேலைகள் பார்த்தேன். நான் ஒரு 2 மெக்கானிக்காக இருந்தும் எல்லா வேலையும் பார்த்தேன். வண்டி வேலை நைட்டு போகணும், பஞ்சர் கூப்பிடுவாங்க, அந்த அறப்பாவும் இருக்க வச்சு அந்த பஞ்சர் ஒட்டுவேன். அந்த ஒட்டும் போது எனக்கு என்ன செய்யும், அந்த கண்பார்வை பெறுறதுக்காண்டியோ பல இடத்துல பல முறையத்துலையும் எல்லா இடத்துலையும் எனக்கு தெரிஞ்ச எங்கள் பள்ளி மூலியமாகவோ அவங்க மூலியமாக கொஞ்சம் கலெக்ட் பண்ணேன், முடிஞ்ச அளவுக்கு பண்ணி பார்த்தோம். அப்படி இருந்தும் ஒரு நேரம் சாப்பாடு உணவுக்கு தான் ஆகும் தவிர என் மருத்துவ உதவிக்கும் என் தேவைக்கும் என் குடும்பத்தை காப்பாற்றுக்காண்டி எந்த செலவுக்கும் என்னால் பூர்த்தி பண்ண முடியல. அது எனக்கு அந்த கண்பார்வை கிடைக்காண்டி அவனால் முடிஞ்ச அளவுக்கு நான் அண்ணன்ட்ட அண்ணே எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் ஒரு எத்தனை சந்திக்கு போ ஒரு குறிப்பையாக போயிட்டு இருக்கும்போது அவர் அண்ணன் சந்தித்தேன், எனக்கு இப்படி இருக்கணே, என்னால் எதுவுமே செய்ய முடியலனே, ஒரு பள்ளியில் நான் கழிச்சோம்னா எனக்கு அவ்வளோ வரலனே. எனக்கு கண் மருத்துவக்காண்டி மருந்து அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த கண்பாறைக்காண்டி ஒரு சேர்ந்த ஒரு 4 பேருக்கு முடிஞ்சு கழிச்சு பண்ணி ஒரு 3 வருஷமாக 3 வருஷம் 4 மாதம் அலைஞ்சு 25,000 ரூபா சேர்த்துருக்கேன். என்னால் அவ்வளோ முடியல. அதை சேர்த்தாலும் இப்போ ஒன்று சாப்பாடுக்கோ ஒன்று இப்போ ஒன்று இருந்தால் சாப்பிட்றேன், அதிகமாக என்னால் சாப்பிடல. அதனால் எனக்கு ஒரு பார்வைக்காண்டியும் மருத்துவக்காண்டியோ டீமோ எல்லா ரசிகன் தலைவரோ யாரும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். மருத்துவக்காண்டி நான் எங்கள் அண்ணன் அவருக்காண்டி நான் வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. உதவி பண்ணுறாங்க பாலா சார், ஓப்பனாக சொல்லிடுறேன், இந்த உண்மை தான் நான் சொல்ல வரேன். பாலா சார் வந்துட்டு 3 நாள் முன்னாடி கால் பண்ணார், உண்மையை சொல்லிடுறேன். பாலா சார் வந்து நம்ம விஜய் டிவி பாலா சார் வந்து 3 நாள் முன்னாடி கால் பண்ணார். அவர் அசிஸ்டன்ட் விட்டு கால் பண்ண சொன்னார், பாலா சார் பேசினா நான் பேசுகிறேன்னு சொன்னால் பாலா சார் பேசினார், ஃபோன் பண்ணி பேசினார். என்ன என்ன ரொம்ப ஃபீலாக இருக்குது ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல நீங்கள் வீடியோ போட்டுருக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது, அவருக்கு எவ்வளோ இருந்தால் மாட்டு சிகிச்சை பண்ணலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன் 25,000 ரூபாய் இருந்தால் இந்த டேட்டில் 25,000 ரூபாய் இருந்தால் அவருக்கு மாட்டு சிகிச்சை பண்ணலாம், ஆனால் முன்ன பின்ன செலவுன்னு பார்த்தா அவருக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவாகுது சார் அப்படின்னு சொன்னேன். ஓகே, நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிற டேட்டில் வாங்க, முதல்ல நான் 25,000 ரூபாய் கொடுக்குறேன். நம்ம விஜய் டிவி பாலா சார் சொல்லியிருக்கார், நான் சொல்கிற டேட்டில் வாங்க நான் ஒரு 25,000 ரூபாய் கொடுக்குறேன், அவருக்கு மாட்டு சிகிச்சை பண்ணலாம், மாட்டு சிகிச்சை பண்ணுங்கள், மீதியெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். நம்ம விஜய் டிவி பாலா சார் சொல்லியிருக்கார். அதுக்கு தானே சார் டொனேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா ஒருத்தர் கொடுத்தாங்கன்னு சொன்னால் மாட்டு சிகிச்சைக்கு பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி லாக் பண்ணிடுவாங்க. கவனிச்சிங்களா, ஒருத்தர் ஒரு 25,000 ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் விஜய் டிவி பாலா சார் 25,000 ரூபாய் கொடுத்துட்டார், இதுக்கு பிறகு நீங்கள் ஏன் போய் அங்கே டொனேஷன் பண்ணுறீங்க இங்கே டொனேஷன் பண்ணி, ஏன்னா அந்த 25,000 ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. முன்னாடி அவர் வாங்கின கடன் ஏங்க அந்த அது அது ரொம்ப ஃபீலான ஒரு விஷயம். முன்னாடி வாங்கின கடன், பின்னாடி வரப்போகிற கடன், அவருக்கு ஒரு வீடு வாசல் இல்லை, இதெல்லாம் தாண்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா என் கடன் மட்டும் கட்டிட்டேன்னா நான் நிம்மதியாக இருப்பேன், கடைசி வரைக்கும் எனக்கு கண் பார்வை வரலனாலும் பரவாயில்ல. இந்த ஒரு மனுஷன் என்கிட்ட பேசின ஒரு வார்த்தை, அவர் கூட நைட்டும் பகலாக நான் சுற்றி இருக்கேன்,
அவருக்காக போயிட்டு அவர் கூடலாம் போயிட்டு உணவுக்கு உணவுக்கு சில பேர்கிட்ட கடகடியாக ஏறி உணவுக்கு உதவி கேட்போம், அவருடைய ரெண்டுகளுக்கு உதவி கேட்போம். அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, எனக்கு மாட்டு சிகிச்சை கூட பண்ண வேணாம், என்னுடைய கடத்தை அடித்தா போகிறோம், எனக்கு வந்து அந்த கடத்தினால எனக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் போல் இருக்குது, கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம். ஏன் சார், உங்களுக்கு எனக்கும் லட்ச ரூபாய் கடன் பெருசு, ஆனால் அவருக்கு வெறும் 30,000 ரூபாய் கடன் பெருசாக இருக்குது.